ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியில் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி தமிழ் பார்த்துருப்பீங்க, அதாவது கருமுட்டை வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு டெஸ்ட்டுமே பண்ணாமல் எப்படி வீட்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் போகிறோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா பெண்களுக்கு இந்த முட்டை, அதாவது கருமுட்டை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ கருமுட்டை உங்களுக்கு மாதம் மாதம் வளர்ந்து வெளிவந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைய முடியும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 100% உண்மை. ஸோ எக்கு இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைய முடியாது. ஸோ எக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளரணும், நல்லா க்ரோ இருக்கணும், நல்லா வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கணும், இந்த ப்ராசஸ்லாம் நடந்தால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைய நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்ட கேள்வி தான். இப்போ வந்துட்டு பாலிகுலர் ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக என்ன பண்ண பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட எக் வந்து ஒரு ஒரு நாளும் எவ்வளோ குரோ ஆகுது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். எப்போ வந்து ஓவுலேஷன் நடக்கும் அப்படின்றதையும் நமக்கு டாக்டர்ஸ் வந்து அந்த ஸ்டடியில் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு வரக்கூடிய பீரியட்ஸை வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு 80% வந்து கருமுட்டை வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் மாதம் உங்களுக்கு பீரியட் ஆகும்போது இந்த கருமுட்டை அப்படின்றது நீங்கள் பீரியடான 2வது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஓவுலேஷன் அப்போ ஒரு 18 to 22 வரைக்கும், அதாவது 18, 19, 20, 22 இந்த அளவு இருந்தாலே அது ஓகே. இந்த அளவு வளர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவுலேஷன் டேயில் வந்து நமக்கு வெடிக்கும். இந்த டைமில் நீங்கள் சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா கரு அப்படின்றது ஒன்று உருவாகும். ஸோ இந்த உருவான கரு என்ன பண்ணும் அப்படின்னா மெல்ல மெல்லமாக அந்த டியூப்லின் நகர்ந்து போய் யூட்ரஸ் வாலில் ஒட்டி குழந்தைய வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ப்ராசஸ். ஸோ கருமுட்டையே இல்லை, கருமுட்டையே ப்ராப்ளம் அப்படின்னா ப்ரெக்னென்சி அப்படின்றது டிலே ஆகத்தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கருமுட்டையில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லை கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பீரியட் வந்துடுது, பட் ஆனால் கருமுட்டையோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் கூட ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ கருமுட்டை வந்து இருக்குது, நிறைய இருக்குது பட் வெளில வரல அப்படின்னா அது பிசிஓடி, பிசிஓஸ் இந்த மாதிரி சொல்கிறோம். நீர்க்கோடத்துக்கு சின்ன சின்ன பால்ஸாக வந்து இருக்கிறத நம்ம பிசிஓடி, பிசிஓஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி அப்படின்றது டிலே ஆகிட்டே தான் இருக்கும். மாதம் மாதம் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் ஆகுது அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஏதாவது கருமுட்டையில் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா 90% வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி நல்லா தான் இருக்கும். அதாவது ஒருத்தவங்களுக்கு தான் ரொம்ப ரேராக ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் கருமுட்டையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். பட் இர்ரெகுலர் பீரியட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருமுட்டை வளர்ச்சியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். சில நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் லேட்டாக நடக்கலாம். சில நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீரியட் உங்களுக்கு தள்ளி தள்ளி போகும். இப்போ வந்து எத்தனை நாளைக்கு உங்களுக்கு தள்ளி போனால் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு 5 நாள் தள்ளி போச்சு அப்படின்னா ஓகே. இப்போ தள்ளி தள்ளி இப்போ பீரியட் ஆவீங்களே, இப்போ நம்ம மண் பாக்ஸில் நிறைய பேர் சொல்கிறீங்க 5 நாள் தள்ளி போச்சு, 7 நாள் தள்ளி போயிட்டுக்கா, 10 நாள் தள்ளி போயிட்டு செக் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்னு வருது, ஆனால் பீரியட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ரீசனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், போன மந்த் உங்களுக்கு 30 நாளில் பீரியட் வந்துருச்சு, இந்த மந்த் 35 நாளில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு 32 நாளில் வருது அப்படின்னா ஓகே, இது அந்தளவுக்கு இருக்கிறது கிடையாது, ஓகே பரவாயில்ல. இதுவே பார்த்தீங்கன்னா போன மந்த் உங்களுக்கு 40 நாளில் பீரியட் வருது, இந்த மந்த் உங்களுக்கு 60 நாளில் வருது, அடுத்த மந்த் 55, அடுத்த மந்த் 42, இந்த மாதிரி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை வளர்ச்சியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. சில வேளைகளில் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காமலே பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் மட்டும் வளர்ந்து வளர்ந்து பீரியட் ஆகலாம். ஸோ இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியில் நிறைய படுகள் இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஆனால் பீரியட் வருது அப்படின்னா ஒருவேளை உங்கள் எண்டோமெட்ரியம் சுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வளர்ந்து நமக்கு சிதஞ்சு பீரியட் ஆகும், அந்த மாதிரி கூட உங்களுக்கு பீரியட் ஆகலாம். ஸோ இந்த பீரியட் உங்களுக்கு வரக்கூடிய பீரியட் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட உங்கள் கருமுட்டை வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு நம்மளால் ஓரளவு சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஓவுலேஷன் நடக்குது, நல்லாவே எக்கு குரோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து உங்களுக்கு இர்ரெகுலராக இருக்குது, ரொம்ப ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது, அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது, எங்களுக்கு கருமுட்டையே வளரலையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்குமே வளரும், பட் ஆனால் வேறு யாருக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி அதிகம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட கருமுட்டையை வளர்ந்து எப்போ வந்து அது வெடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டடி அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடியை பண்ணிக்கலாம்.
ஸோ முன்னமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு, ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தும் ஓலிஷன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு 28 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட் ஆகுது, 30 நாளைக்கு ஒரு முறை பீரியட் ஆகுது, இல்லை 32 நாள் எனக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இந்த கருமுட்டை வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 28 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட் இருக்குது அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 14ஆம் தேதி ஓவுலேஷன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஓவுலேஷனில் 5 நாள் மட்டும்தான் ட்ரை பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தோணுனா நீங்கள் இருக்கலாம், பீரியடுக்கு 1 வீக் முன்னாடியோ இல்லை 10 டேஸ்க்கு முன்னாடியோ நீங்கள் ஸ்டாப் பண்ணால் போதும். பட் ஆனால் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்ந்துருந்துக்கலாம். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் இந்த ஓவுலேஷன் டேயில் வந்து நீங்கள் சேர்ந்துருந்துட்டு மற்ற டேயில் அவாய்ட் பண்ணலாம். பட் ஆனால் எல்லாரும் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இருந்துக்கலாம். பட் பீரியட் ஆகிற ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக இருந்ததுன்னா மேக்ஸிமம் கருமட்டை வளர்ச்சியில் ஓரளவு பாதிப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக ஓவுலேஷன் வரும், நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். பட் இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணுறதும் சிரமம். ஒவ்வொரு மந்த்து மாறி மாறி வருதுன்னா உங்களுக்கு மாறி மாறி தான் ஓவுலேஷன் நடக்கும். பீரியட் வரதை பொறுத்து, பீரியட் சைக்கிளை பொறுத்து தான் ஓவுலேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும், கால்குலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு இது அப்படின்னா பாலிகோல் ஸ்டடி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஓவுலேஷன் கிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சென்னையே ஃபாலிகுலர் ஸ்டே எப்படி பண்ணுவாங்க, அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி, யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவுலேஷன் நடக்கிறப்போ நிறைய சிம்டம்ஸ் வச்சு கூட உங்களுக்கு கருமுட்டை வளர்ந்து வெடிக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஷன் இருக்கிறனால நீங்கள் ஓவுலேஷன் கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா மெடிக்கல்லுமே வந்து இது அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட இது ஈஸியாக வந்து கிடைக்குது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பீரியடான ஒரு 12, 13, 14 இந்த டேஸில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப இர்ரெகுலராக இருக்கவங்களாம் ஃபாலிகுல் ஸ்டெடி வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு எக் எவ்வளோ வளருது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்போ ரப்ச்சர் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்டோ டாக்டர்ஸ் வந்து தருவாங்க, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது, 50 நாளைக்கு டைம் தான் வருது. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 60 நாள், சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு டைம் தான் வரும். அவங்களாம் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது, அதாவது ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய அந்த சான்சஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அதுக்காக தான் தைராய்டு இருக்கவங்க, பிசிஓடி இருக்கவங்க, இல்லை அதிகமாக வெயிட் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ வீட்லேருந்தே வந்து இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பீரியடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும்னா நீங்கள் 2 விஷயம், ஒன்று ஓவுலேஷன் கிட்டு, இன்னொன்று ஃபாலிகுலர் ஸ்டடி, இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓவுலேஷன் கிட்டை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ப்ரைஸ் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது 8வது நாள்லேருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இதை பற்றின விரிவான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.